அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். பொதுவாக இதுவும் வந்து இந்த எங்கள் வட்டாரத்தில் சொல்லும் ஆமை பார்த்தீங்கன்னா, 1000 முட்டை போட்டாலும் அமைதியாக இருக்கும், கோழி ஒரு முட்டை போட்ட உடனே அது கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு அட்வர்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நம்பர் ஒன்று, செய், அது சொல்லாமல் செய். ரெண்டாவது வந்து, செய்வதை சொல்லிவிட்டு படம் பிடித்து யார்ட்டையும் காமிக்காத. மூணாவது, நாம்லாம் நத்திங், ஒன்றுமே கிடையாது. நம்ம படிச்சிருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், சொத்துலாம் இருக்கலாம் வந்து, ஆனால் யாருக்கு முன்னாடி நம்ம நத்திங்கன்னா, நம்பர் ஒன் மிலிட்ரி, நம்பர் டூ வந்து டாக்டர்ஸ், நம்பர் த்ரீ வந்து விவசாயிகள், நம்பர் ஃபோர் வந்து டீச்சர்ஸ். இந்த நாலு பேர் இல்லைன்னா ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கம் நமக்கு கிடைக்காது, ஒரு அரசுன்றது இருக்காது, ஒரு மக்கள் நல்ல மக்கள்ன்றது நடக்காது. இதோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா வந்து, நான் என்ன பொறுத்த வரைக்கும், ஐ ஆல்வேஸ் ஓட் மிலிட்ரி அண்ட் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து டாக்டர்ஸு, அண்டு விவசாயம் பண்ணக்கூடிய நம்மளோட விவசாயிகள் தான் நம்ம அந்த ரெண்டாவது இல்லை, ரெண்டாவது பிளேஸை வந்து டாக்டர்ஸும் விவசாயிகளும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இவங்களை நம்ம மறக்கக்கூடாது. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு சம்பளம் கிடையாது, விடுமுறை கிடையாது, ஊக்கத்தொகை கிடையாது, போனஸ் கிடையாது, பிஎஃப் கிடையாது, பென்ஷன் கிடையாது, மெடிக்ளைம் கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லைனா கூட நமக்காக உழைக்கிறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்குன்னா, அந்த விவசாய ஜாதி தான். விவசாயம் வந்து விவசாயிக்கு தொழில் இல்லை, அது ஒவ்வொரு விவசாயிக்கும் உயிர். அப்போது நாமெலாம் வந்து 1 ரூபா கொடுத்துட்டு, இது வந்து நான் வந்து இவ்வளோ கொடுத்தேன் அதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த கோழி மாதிரி கத்திட்ருக்கோம், ஒரு முட்டை போட்ட கோழி மாதிரி. அதெல்லாம் வேண்டாம். அவன்ப்பா அவன் கத்தணும்னா 1000 கத்தணும். அவன் ஆமை வந்து 1000 முட்டை போட்ட மாதிரி அமைதியாக இருக்கான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு. ஸோ நம்ம இந்த இடத்துல அந்த சாமுராயை எப்படி அந்த கிராம மக்கள் மறந்தார்களோ, அப்படி நம்ம வந்து இந்த விவசாய பெருமக்களையும் டாக்டர்ஸையும் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண போலீஸையும் மறக்கக்கூடாது. கவர்மெண்ட் வாழ்வில் எல்லாமே மாறும், சுவராக மாறும், ஆனால் ஒரு நாளில் மாறாது. அந்த மாற்றம் நிச்சயமாக நடக்கும். அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது. நாம் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் விவசாயிகளை மறக்கக்கூடாது, மறக்காமல் இருக்கணும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுப்போம். நாளை நம்மதே. என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், கோழிகள் வந்து ஒரு முட்டை போட்டு கத்துற மாதிரி இல்லாமல், ஆமைகள் 1000 முட்டை போட்டு அமைதியாக இருப்பது போல், எதையும் எதிர்பாராமல் சாமுராய வீரர்கள் இருந்தது போல், அந்த சாமுராய மக்களை, சாமுராய வீரர்களை அந்த மக்கள் மறந்தது போல, நாம் மறக்காமல், விவசாயிகளை மறக்காமல் இந்தியாவிற்கு நம் பலம் சேர்க்க வேண்டும். விவசாயத்தை பற்றி சிந்தனைகள் மாறணும். நிறைய விவசாய, இயற்கை விவசாயம், நாட்டு பசு போன்ற விஷயங்களும். நம்பர் ரெண்டு, விவசாயத்தை எப்படி ஊக்குவிக்கிறதுன்ற ஒரு சிந்தனைகள் வந்து நிறைய வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடக்கணும். டெஃபினட்டாக ஆண்டாள் பக்தர்கள் பேரவை ஒரு 100 விஷயம் வைக்க போகிறோன்னா, அதில் முதல் விஷயம் விவசாயம் தான் இருக்கும். ஆஃப்டர் கொரோனா நிச்சயமாக அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு மக்களை தயார் பண்ணி கொண்டு போவோம். என்ன நம்பக்கூடிய ஒரு 1000-1000 மக்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே கை கொடுத்து இந்த இடத்துல விவசாயிகளை வந்து அவமரியாதை. இப்போ நாளைக்கு பஸ்லேயே போகிறீங்க, ஒரு விவசாயி இருக்கானா அவனுக்கு இடம் கொடுங்க. நம்ம வந்து கால் ஊனமுற்றவர்களுக்கோ கண் தெரியாதவங்களும் நிற்கலாம், ஒரு கண் தெரியாத நிற்கலாம், கால் ஊனமுற்றவர்களுக்கு எப்படி நீ கொடுக்குறீங்களோ அப்போ விவசாயிக்கு மரியாதை கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து, விவசாயத்தை எப்படி ஊக்குவிக்கலான்றது திங்கிங் இருக்கட்டும். மூன்றாவது, பேரம் பேசாதீங்க. முடிந்த வரைக்கும் விவசாயிகிட்ட நேரடியாக வாங்குறத பாருங்கள், அவங்ககிட்ட வந்து லஞ்சம் வாங்காதீங்க. இந்த லஞ்சமும் இந்த குடியும் மது மாதுன்ற இந்த விஷயங்கள் வந்து எப்படி நம்ம சமுதாயத்தை சீரழிக்குது, இதனால் இந்த ஹெல்த்தும் விவசாய டிபார்ட்மெண்ட்டை எப்படி பாதிக்கப்படுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து வலிமையான பாரதம், வளமையான ஒரு தமிழகம்ன்ற ஒரு விஷயந்தான். ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல மனிதர்களாக இது இந்த நம்மளுடைய சிந்தனைகள் எதுவுமே இதை நோக்கி இருக்கட்டும். பிரம்மாண்டமான வெற்றிகளை நாம் அனைவரும் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.